வெல்கம் டு சக்தி ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. முளைக்கட்டின பயிரில் ஒரு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் 2 கப் அளவு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல முளை வந்திருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் இது. இது கூடவே கொஞ்சமாக நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து கறிவேப்பில், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, இதெல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு சின்ன பவுலில் இல்லை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு நம்ம இட்லி மாவு அப்படிலாம் தோசை மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆனியன், நான் வந்து 2 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நம்மளுக்கு திக்காக இருக்கிறதுனால இது கூட நான் கொஞ்சமாக வந்து தோசை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் அளவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணியாரம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ப்ளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பணியாரங்கள் நல்ல ஹீட் ஆனது, அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போது இந்த மிக்சிங்கை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேகிறதுக்காக நான் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சைடில் ஃபுல்லாக வந்து வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. மறுபடியும் இதை வந்து ஒரு 2 minutes வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான குயிக்காக நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன், இதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மாவையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்காக நம்ம ஒரு முடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு few minutes வந்து மார்னிங் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.